நாட்டை பற்றி உலகமே இத்தனை அக்கறையுடன் தேடி படிக்க காரணம் யார்? அவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் என்றோ அமெரிக்காவின் 53rd மாநிலமாக இருக்கும் கியூபா என்பதில் எந்த மிகையும் இல்லை. ஒரு கரும்பு தோட்ட கூலியாக பிறந்து எளிய பின்னணியில் உருவான இரும்பு மனிதன்தான் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. 1953 மோன்காடா ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இரவில் செல்லும் போது ஃபிடல் காஸ்ட்ரோ வாகனம் பழுதாகிறது. உடன் சென்ற மற்ற போராளிகளோ இருட்டில் வழி தவறியதால் திட்டமிட்ட அந்த தாக்குதல் தோல்வியை சந்திக்கிறது. காஸ்ட்ரோ ராணுவத்திடம் மாட்டிக்கொண்டார். பின் சிறையில் அடைக்கப்பட்டு 1955 விடுதலை செய்யப்படுகிறார். அப்போது நீதிமன்றத்தில் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று ஃபிடல் காஸ்ட்ரோ நிகழ்த்திய உரைதான் பின்னாளில் வெளிவந்த தி ஹிஸ்டரி வில் அப்சால்வ் மீ என்ற புத்தகமாகும். இவர் பதவியேற்றதை அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் ஃபிடல் காஸ்ட்ரோக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடி மோதல்கள் நடைபெறத் தொடங்கின. ஆனால் அதையெல்லாம் ஃபிடல் காஸ்ட்ரோ வெற்றிகரமாக முறியடித்தார். இதில் ஏமாற்றத்தை சந்தித்த அமெரிக்கா ஃபிடல் காஸ்ட்ரோவை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துக் கொள்ள திட்டம் தீட்டியது. ஆனால் அனைத்து திட்டங்களுமே தோல்வியாகத்தான் இருந்தது. கியூபாவுக்கு சொந்தமான எல்லா வளங்களும் கியூபா மக்களுக்கு தான் சொந்தம், வேறு எந்த ஏகாபத்தியத்துக்கும் அது கிடையாது என அறிவித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. இதனால் கியூபா மீது பொருளாதார தடை விதித்தது. அதனால் கியூபாவில் உற்பத்தியான பொருட்கள் அனைத்தும் கியூபாவிலேயே தேங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் கியூபாவுக்கு ரஷ்ய அரசு கை கொடுக்க தயாரானது. கியூபாவின் பொருட்களை ரஷ்யாவில் இறக்குமதி செய்ய சம்மதித்தது அந்த நாடு. இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற அமெரிக்கா அமெரிக்காவின் மத்திய உளவு பிரிவின் துணையோடு ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல திட்டம் தீட்டியது. ஒருமுறை இருமுறை அல்ல, 650 அதிகமான முறை ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சிகள் செய்தது CIA எனப்படும் அமெரிக்காவின் மத்திய உளவு பிரிவு. ரசாயன குண்டுகள் போடுவது, சுருட்டில் விஷம் தடவி கொடுப்பது, துப்பாக்கியால் சுடுவது, மேலாடையில் விஷவாயுவை தேய்த்து கொடுப்பது, விஷ மாத்திரைகளை கொடுப்பது, விபத்தினை ஏற்படுத்துவது உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி 650 மேற்பட்ட முறை ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சி செய்தது அமெரிக்கா. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்திலும் ஃபிடல் தப்பித்துக் கொண்டே இருந்தார். கொலை திட்டங்களில் ஒவ்வொரு முறையும் தப்பித்து வருவதால் ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி மக்களிடத்தில் தவறான கருத்துக்களையும் பரப்ப தொடங்கியது அமெரிக்கா. இதனால் அடிக்கடி மக்கள் முன் தோன்றி உரையாட வேண்டிய அவசியம் ஃபிடல் காஸ்ட்ரோவிற்கு இருந்தது. எப்படியாவது ஃபிடல் காஸ்ட்ரோவை கொன்று கியூபாவில் தனது ஆதிக்கத்தை செலுத்த தீவிர கவனத்தை காட்டி வந்தது அமெரிக்கா. ஆனால் அவர்கள் செய்த சதிகள் அனைத்தையும் தூள் தூளாக்கினார் ஃபிடல் காஸ்ட்ரோ. இப்படி ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவின் சதி செயல்களிலிருந்து தப்பித்து கியூபா மக்களின் நல்வாழ்வுக்காகவே வாழ்ந்து வந்தார். 1959 முதல் 1976 வரை கியூபாவின் பிரதமராகவும், அதன் பின் 1976 அதிபராகவும் திகழ்ந்து வந்த ஃபிடல் காஸ்ட்ரோ வயது மூப்பின் காரணமாக அதிபர் பதவியை 2008 தனது தம்பி ரவுல் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுத்து வந்தார். அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகவே சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்று வந்தார். இந்த நிலையில் நவம்பர் 25 இயற்கை மரணம் அடைந்த தினம் இன்று. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.